அன்பான சகோதர சகோதரிகளே, சில நிமிடம் நம் வேதத்தில் படித்த தானியேல் என்னும் வாலிபனின் வாழ்க்கையை சிந்திப்போம். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் ராஜா இஸ்ரவேல் புத்திரர்களில் அழகான, ஞானமுள்ள, அறிவில் சிறந்த, கல்வி நிபுணர்களான சில வாலிபர்களை தேர்ந்தெடுத்து தனது அரண்மனையில் சேவகம் செய்ய கொண்டு வந்தான். அதில் ஒருவன் தான் தானியேல். தானியேலுக்கு ராஜா சாப்பிடும் ஆகாரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அது தனக்கு வேண்டாம் என்று பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். ராஜா சாப்பிடும் ஆகாரம் எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். மிகவும் விலை உயர்ந்த, சத்தான, ருசியுள்ள ஆகாரமாகத்தான் இருக்கும். நினைக்கும் போதே நாக்கில் தண்ணீர் வருகிறது. ஆனால் அது தனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். ஏன் அப்படி சொன்னான் என்று உங்களுக்கு தெரியுமா? ராஜா சாப்பிடும் ருசிமிக்க ஆகாரத்தை சாப்பிட சாப்பிட மேலும் மேலும் ஆசையாகத்தான் இருக்கும். ஓவர் ஈட்டிங் ஆகிவிடும். அப்படி சாப்பிட்டால் நடக்க கூட கடினமாகத்தான் இருக்கும். சோம்பேறித்தனம் வந்துவிடும். படுத்து தூங்க வேண்டும் போல் இருக்கும். ஜீரண கோளாறுகள் வந்துவிடும். இதையெல்லாம் நன்கு அறிந்துதான் தானியேல் தனக்கு அது வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். அது மட்டுமல்ல, தானியேலுக்கு ராஜா குடிக்கும் உயர்ந்த வகை ஃபர்ஸ்ட் கிளாஸ் பியூர் ஃபைன் வைனும் கொடுக்கப்பட்டது. அதையும் தனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். அதை குடித்தால் என்ன நடக்கும் என்று தானியேலுக்கு நல்லா தெரியும். நமக்கும் அது நல்லா தெரியும். குடிகாரர்களை நாம் பார்த்திருக்கிறோம். ரோட்டில் தள்ளாடி தள்ளாடி நடப்பார்கள். சுய நினைவு இருக்காது. என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம் என்று ஒன்றும் தெரியாது. நியூஸ் பேப்பரில் தினமும் வருகிற செய்தி என்னவென்றால், குடிபோதையில் தாயை கொன்றுவிட்டான், தகப்பனை இரும்பு கம்பியினால் அடித்தான், பிள்ளைகளை கிணற்றில் போட்டு விட்டான், அது மட்டுமில்ல நண்பனை கத்தியால் குத்தினான். சச்ச, இதெல்லாம் எதற்கு குடிக்கிறார்களோ தெரியவில்லை. நேபுகாத்நேச்சர் ராஜா குடித்து குடித்து எப்படிதான் ஆட்சி செய்தாருன்னும் தெரியவில்லை. ராஜ போஜனத்தை சாப்பிட்ட நேபுகாத்நேச்சர் ராஜா கடைசியில் மாட்டை போல் புல்லை தின்றார். தானியலோடு அரண்மனையில் தங்கியிருந்த மற்ற வாலிபர்கள் ராஜ போஜனத்தை சாப்பிட்டு ராஜாக்கள் குடிக்கும் மதுபானத்தை குடித்து மகிழ்ந்தார்கள். தானியலோ பருப்பும் மரக்கறியும் சாப்பிட்டு தண்ணீரை குடித்து வந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 10 நாட்களுக்கு பிறகு இவர்கள் எல்லாரையும் சோதித்து பார்க்கும் போது தானியலின் முகம் மற்றவர்களின் முகங்களை விட களை உள்ளதாகவும் சரீர புஷ்டியாகவும் காணப்பட்டதாம். தீட்டுள்ளவர்களின் மத்தியில் தீட்டுப்படாதவனாக தானியேல் தினமும் 3 வேளை முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி கர்த்தரை ஸ்தோத்தரித்து வாழ்ந்ததால் கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்றான். அது மட்டுமில்ல, ராஜா கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் கூறி மேன்மை பெற்றான். சிங்க கெபியிலும் இருந்து தப்பிக்கொண்டான். நீதிமொழிகள் 23:20 மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும் சேராதே, குடியனும் போஜன பிரியரும் தரித்திரர் ஆவார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. மதுபான பிரியரும் போஜன பிரியரும் அதிகமாக வாழும் இந்த உலகத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம் உடல் நலத்தையும் நம் மனநிலையையும் காத்து கொண்டு கர்த்தருக்குள் பிரியமாக வாழ்ந்தால்தான் தீட்டுள்ள மக்கள் வாழும் இந்த உலகில் நாம் தீட்டுப்படாதவர்களாக கர்த்தருக்குள் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் வாழ முடியும். கடைசியாக 1 கொரிந்தியர் 10:23 பவுல் அப்போஸ்தலர் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டு பண்ணாது என்கிறார். இவர் சொன்னபடியே நாமும் பக்தி விருத்தியை உண்டு பண்ணக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டு இந்த பாவம் நிறைந்த உலகில் தீட்டுப்படாதவர்களாக வாழ்வோமாக. அன்பான சகோதர சகோதரிகளே, தானியேலின் வாழ்க்கையை குறித்து கேட்டோம். இப்பொழுது வேதாகமத்தில் நாம் வாசித்த மற்றொரு வாலிபனின் வாழ்க்கையை குறித்து சில நிமிடங்கள் சிந்திப்போம். பவுல் எனப்பட்ட சவுல் திடமான, தைரியமான, கல்வி அறிவு மிக்க உயர்குலத்தில் பிறந்த ஒரு வாலிபன், வேத அறிவு மிக்கவன். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. தனக்கு எல்லாம் தெரியும், கல்வி அறிவு பெற்றவனும் நான் தான் என்ற பெருமையும் அவனுக்கு இருந்தது. அவனுடைய ஒரே நோக்கம் எது தெரியுமா? கிறிஸ்தவர்களை அடிக்க வேண்டும், அவர்களை எல்லோருக்கும் முன்பாக உதைக்க வேண்டும், துன்பப்படுத்த வேண்டும். அதை பார்த்து மக்கள் அவனை பிரைஸ் பண்ணி லீடராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே ஒரு சிற்றின்ப அற்ப ஆசையாக இருந்தது.
கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவ சீஷர்களையும் கொலை செய்யும்படி பிரதான ஆசாரியரிடத்தில் போய் கிறிஸ்தவ மார்க்கத்தாரை கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்கவன் உள்ள தேவாலயங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினான். ஆனாலும் கர்த்தர் அவனை விடவில்லை. அவன் பிரயாணமாய் போகையில் கர்த்தர் அவனை சந்தித்தார். அவனை சுற்றிலும் ஒரு ஒளி பிரகாசித்தது. அவன் கீழே விழுந்தான். சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார் என்று ஒலி கேட்டது. அப்பொழுது அவன், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டான். அதற்கு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்ற பதிலும் கிடைத்தது. அந்த நிமிடம் முதல் சவுல் இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஒரு ஊழியக்காரனாக மாறினார். அன்று சவுலை கண்ட கர்த்தர் இன்று நம்மையும் கண்டார். எனவே சவுலை போல நாமும் இயேசு கிறிஸ்துவை நம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் நம்மை நடத்தும் பாதையில் நடந்து கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களாக வாழ்வோமாக. உங்களை இன்னொரு வீடியோல பார்க்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹானா மற்றும் பிரேசியா at Revival Igniters. Bye bye.